வெல்கம் டு பைந்தமிழ் விளாக் நியூ வீடியோ. தம்பியிலே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெனு பட்டர் பொடி இட்லி. அதை எப்படி செய்கிறோங்கிறத உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இட்லி சட்டியில் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இட்லி சின்ன சின்னதாக அந்த குழியில் சின்ன சின்னதாக ஊற்றி அதை வேக வைக்கணும். முதல்ல இட்லி மாவு அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக ஐஸ் கியூப் நீங்கள் போட்டு அரைச்சிங்கனாலே இட்லி நல்லா சாஃப்டாக வரும், அதிகமாக புளிப்புத்தன்மை ஏற்படாது. இட்லி நம்மளுக்கு வெந்துருச்சு, எப்படி ஆவி பறக்க சுட சுட சுவையான பட்டர் பொடி இட்லி செய்ய இட்லி நம்ம தயாராகிருச்சு. அதை எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். தண்ணியே இல்லாமல் எடுப்பாங்க, துணியில் போட்டால் சில பேர் தண்ணி தெளித்து தான் இட்லி எடுப்பாங்க. நாங்கள் எப்படி தண்ணி இல்லாமல் எடுக்கிறோம், இதற்கு காரணம் நீங்கள் மாவாட்டும் பொழுதே ஐஸ் கியூப்பை போட்டு மாவாட்டினீங்கன்னா துணியில் பிடிக்காது, இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். சரிங்களா, பின்னாடி வர்றதை சின்ன ஒரு மியூசிக்கில் பார்த்துருவோம். பட்டர் இட்லி செய்வதற்கான நேரம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அது மேலே தோசை தவா வச்சுட்டு 2 டீஸ்பூன் பட்டர், இல்லை நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க, நான் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு பட்டரில் ட்ரை பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரையும் விட்டுட்டு 4 இட்லிக்கு 2 ஸ்பூன் போதுங்க. ஃபஸ்ட்டு நல்லா இட்லியை பட்டரில் நல்லா ஊற வைக்கிற மாதிரி மின்னும் பின்னும் பெரட்டி பெரட்டி போடணும். அதுக்கப்புறம் பொடியை மேலே பனித்தூறல் பனிச்சாரல் மாதிரி நீங்கள் தூவிட்டு எடுத்து சுட சுட சாப்பிட்டா நம்மளுக்கு சுவையான பட்டர் இட்லி கிடச்சிரும். சரிங்களா, இதை நீங்கள் யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த ஒரு வேலையும் லவ் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் அதை டேஸ்ட்டும் அதிகரிக்கும், உங்களுக்கு வேலை செய்யும் போது எந்த ஒரு களைப்பும் தோணாது. வித்தியாசமான வீடியோவில் அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி வரத சின்ன மியூசிக்கில் பார்த்துருவோம்.